வைக்கப்பட்ட இந்த நல்ல நாளின் அதிகாலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 84:11 வசனத்தை நான் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 84 சங்கீதம் 11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் சூரியன் கேடகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு சூரியனாய் காணப்படுகிறவர். சூரியன் என்று சொல்லுகிற வேளையில் நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் நாம் வெளியை கடந்து போகும்போது பார்க்கிற ஒரு பெரிய வெளிச்சமாய் காணப்படுகிறது. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பெரிய சுடர் என்பதை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாய் நமக்கு கிடைக்கிற காரியம் அநேக நன்மைகள். எந்த மனுஷனும் பகலிலே இடரமாட்டார். காரணம், அவ்வளவு வெளிச்சம். இரவிலே வெளிச்சம் இல்லை, இருளாய் காணப்படுகிறது எங்கும். ஆனால் பகல் சூரியன் நிமித்தமாய் உலகம் முழுவதும் ஒரு பெரிய வெளிச்சத்தை நமக்கு தருகிறது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கர்த்தர் நமக்கு சூரியனாய் காணப்படுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு சூரியனாய் இருக்கும்போது அதனாலே நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன என்பதுதான் இந்த காலை வழியில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். வசனத்திலே நான் வாசிப்போமானால் தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 136 சங்கீதம் 8 வசனத்தை பாருங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். அப்ப சூரியன் என்ன செய்கிறது? பகலை ஆளுகை செய்கிறது. சூரியன் உதிக்க இருள் என்ன செய்கிறது? விலகி போகிறது என்று சொல்லி நாம் வசனத்தின் மூலமாய் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளுகிறோம். நான் வசனத்தை வாசிக்கிற வேளையில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? சங்கீதம் 104 பாருங்கள். அங்கே வாசிப்போது 20 வசனம், நீர் கட்டளையிடுகிறீர், அதுல சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவன் கிடைக்கும்படி தேடும். ஆனால் அடுத்த அவசரத்தை பாருங்கள். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் என்ன செய்யும்? படுத்துக்கொள்ளும். அப்ப சூரியன் வரும்போது காட்டு மிருகங்கள் எல்லாம் ஒதுங்கி கொள்ளுகிறது. அப்ப கர்த்தர் பகலை படைத்தது யாருக்கென்றால் மனுஷனுக்காக படைத்தார் பகலை. அப்ப அந்த பகலை ஆள்கிறவர் கர்த்தர். அவர் சூரியனாய் காணப்படுகிறார். பகலை ஆள கர்த்தர் நமக்கு சூரியனை வைத்திருக்கிறார். அதே போல கிறிஸ்து அல்லது தேவன் நம்ம என்ன செய்கிறவர்? ஆளுகை செய்கிறவராய் காணப்படுகிறார். நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம்மை ஆள்பவர் கர்த்தர் தானா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமானால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 8:7 வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் என்ன செய்தார்கள். அப்ப என்ன? தேவ ஜனங்கள் கர்த்தருடைய ஆளுகையிலே இராதபடிக்கு, கர்த்தர் தங்களுடைய ராஜாவாய் ஆளுகை செய்யாதபடிக்கு அவரை என்ன செய்தார்களாம்? புறக்கணித்து தள்ளுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்தால்தான் முழுமையாய் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிப்போமானால்,
ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:13 வசனத்தை பாருங்கள். எங்கள் தேவனாய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை என்ன செய்தார்கள், ஆண்டார்கள். உம்மை அல்லாதபடிக்கு வேறே ஆண்டவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள் எங்களை என்ன செய்தார்கள், ஆண்டார்கள். பாருங்கள், பாவம் செய்கிறவனை பாவம் என்ன செய்கிறது, அடிமைப்படுத்தி வைத்து அவனை ஆளுகை செய்கிறது. சாதாரணமாய் மதுபானம் குடிக்கிறவன் எப்பொழுது சாயங்காலம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். சாயங்காலம் வந்ததும் அவன் இருதயத்தில் பேசுகிற காரியம் நேராய்ப்போ. அவன் உடனே அந்த கட்டளைக்கு என்ன செய்கிறான், கீழ்ப்படுகிறான். காரணம், அந்த பாவம் அவன் என்ன செய்கிறது, ஆண்டு கொண்டிருக்கிறது. எந்த துன்மா செயலை செய்கிற எந்த மனுஷனானாலும் சரி, எந்த பாவத்தை செய்கிற மனுஷனானாலும் அந்த பாவம் அவனை என்ன செய்கிறது, ஆளுகை செய்கிறது. பாருங்க, சொல்லுவாங்க ஒரு பழமொழி, இருட்டு வீட்டில் போனாலும் திருட்டு கை என்ன செய்யாது, சும்மா இருக்காதான். வீடு இருட்டாக இருக்கு, ஆனால் இவனுடைய சுவாவம் எப்படிப்பட்டது, திருடுகிற சுவாவம். எப்படியோ ஒரு பொருளை அபகரித்து கொண்டு வந்து விடுவான். காரணம் என்ன, அது அவனை ஆளுகை செய்கிறது, அவனை சும்மா இருக்க விடுகிறது இல்லை. பிசாசு ஆளுகை செய்யும் போது இப்படித்தான். ஆனால் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டியது அவசியம். வசனத்தில் வாசிப்போமானால், ஏபோதின் நாட்களிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, மத்தேயு சுவிசேஷம் 2:6 பாருங்கள். அங்க வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல, என் ஜனமாய் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து என்ன செய்வார். அப்ப கிறிஸ்து யாராயிருக்கிறார், ஆளுகை செய்கிறவர், நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறவர். அவர் நம்மை ஆளுகை செய்வாரனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. நன்றாய் கவனிங்கள், சுருக்கமாய் நான் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிற வேளையில் கைதியாய் கப்பற் சேதத்திலே அகப்பட்டு கொண்டார். 13 நாட்கள் சூரியனும் சந்திரனையும் அவர்கள் காணவில்லை. அங்கே எல்லாருக்குள்ள ஒரு பெரிய கலக்கம். ஆனால் திடீரென்று பவுல் எழுந்திருந்து அவர்களை பார்த்து விதமாய் பேச ஆரம்பித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27:1 வருவோம், வாசிப்போம். 22 பாருங்கள். ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பற்சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவருக்கும் பிராணச்சேதம் என்ன செய்யாது, வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆளுகை செய்கிறவர் என்னோடு கூட என்ன சொல்லியிருக்கிறார், பேசியிருக்கிறார். பாருங்க, அப்ப நம்மை ஆளுகை செய்யும்படிக்கு கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுப்போமானால், சூழ்நிலைகள் மிகவும் கடினமாக இருக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார், தைரியம் கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறாரா? இந்த அருமையான ஏப்ரல் மாதம் இந்த 9ஆம் தேதியில் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வாரனால், நம்முடைய நெருக்கத்தின் வேளைகளில், நம்முடைய துன்பத்தின் நேரத்தில், நம்முடைய பிரச்சனைகளில் அவர் நமக்கு ஆலோசனை சொல்லி அவர் நம்மை தப்புவிக்க போதுமானவராய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, அவர் ஆளுகை செய்யும் போது நான் ஒன்று சொல்வோம், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்திருக்கிறார், பிழைத்திருக்கிறார். அவர்தான் என்னை ஆண்டு நடத்துகிறவர் என்று சொல்லி நாம் தைரியமாய் சொல்ல முடியும். 2வது காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், நேரம் கடந்து போய்விட்டது. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிப்போமா,
மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4 அதிகாரம் மல்கியா 4 அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் சூரியன் உதிக்கும். கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியம் என்ன செய்யும்? உதிக்கும். அது சட்டங்களின் கீழ் என்ன இருக்கிறது? ஆரோக்கியம். கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்கிறவர் மட்டுமல்ல, அவர் நமக்கு சூரியனாயிருப்பாரனால் அவருடைய சட்டைகள் என்னவா இருக்கிறது? நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்கிற காரியம், அவர் நம்மை ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுப்போம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் துன்ப நேரத்தில் ஆலோசனை மட்டுமல்ல, விடுதலை கிடைப்பது மட்டுமல்ல, நமக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். ஆகையால் நாம் அவரை மாத்திரம் நம்முடைய சூரியனும் கேடகமாய் வைத்திருக்க வேண்டியது அவசியம். அப்படி அவரை ஏற்றுக்கொள்வோமானால் இந்த நாள் முழுவதும் நமக்கு இன்பமான நாளாய் காணப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.